ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் டு கிருபாகமம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் டேப்பு வேற மாதிரி. நம்ம ஜேகேஆர்எஸ் கூட 1v1 போட்டதை நம்ம போட்டிருக்கோம் கைஸ். ஓபிஎஸ் வேற லெவல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இதில் இருக்க பிளேக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன ஃபஸ்ட் மேட்ச் அவர் கூட நம்ம தோத்துட்டோன்னு, இப்போ செகண்ட் மேட்ச் நம்ம அவர் கூட ஜெயிச்சிருக்கோம் வேற லெவல் கைஸ். ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஆடி தோற்று போயிட்டு, அது எப்படி தோத்தோன்னா நம்ம 6-7 அந்த மாதிரி தான் தோத்தோம். ரெண்டாவது மேட்ச் வந்து அவர் எப்படி இதாகுதுன்னு பாருங்கள். ஓபி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு போகலான்னு நினச்சேன். ஸோ சாரி கைஸ், இது 4 மணிக்கு வரனால, ஸோ வெரி மச் சாரி. ஓபி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், போடுங்கள். இப்போ பாருங்கள், டேப் உழுவுறதுக்கு அடிப்பேன், அடியே உழுகாது. என்னடா அடியே உழுவ மாட்டேங்குது, எகிரி போய் அடிப்பேன், அடியே உழுகாது. பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நமக்கு பிளட் இறக்கி விட்டாரா, சரின்னு சொல்லிவிட்டு மெடிக்கல் சுற்றுவோம். அப்போ அடி, இப்போ வாட்ச் ஸ்கைலர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ போடலன்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்கைலர் போட்டதுக்குள்ளே அவர் அடிச்சு போடுவார். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு அங்கிட்ட வந்துட்டாருன்னா போடும் அடி. டேப் உழுவுன்னு நினச்சோம், பாடியில் விழுந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டேப் உழுகுன்னு பாருங்கள், போடு ரெட்டு, வேறு மாதிரி ரெட்டு உழுந்துருக்கு. அப்புறம் இப்போ ஜம்ப் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா கொரோனா போட்டு நமக்கு ஹெல்த்தாக இறக்கி விட்டார். சுற்றி போகிறதுக்குள்ளே நம்ம அடித்தே போட்டார். ஓபி கைஸ், இன்னும் தரமான வீடியோஸ் செய்யலாம் வரப்போது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ், இது வந்து ஜல்லிக்கட்டோட கில்டில் இருக்கவர். ஜல்லிக்கட்டு கில்டில் ஜேகே ரஷ், அவரோட யூஐடி வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் கில்டான்னு தெரில, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓபி கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓடுவோம் ஓடுவோம்னு சொல்லி நல்லா வீரப்பா உழுவெல்லாம் போட்டு ஏறுவோம். ஐயோ, அங்கே வேறு நம்ம ஆள் சைகை வச்சுருப்பாப்புல, சைகை வச்ச மாதிரி இப்படி நம்ம ரைட் சைடில் வருவார்னு நினச்சேன். இப்போ ரைட் சைடில் ஏறினோம், அதே மாதிரி அவர் அங்கேயே வந்தார். நம்ம நினச்ச மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு டாப்பு வேற அளவு 72 டைம் ஓ பைசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி போட்டார். என்ன ரொம்ப ஹெல்த்தி வருஷம்ல, இவர் மட்டும்தான் நமக்கு அடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளும் அடித்து மண்டை தெரிச்சிருச்சு பாருங்க, ஃபுல் ரெட்டாக தான் வந்திருக்கு. அது ஸ்கைலர் வேற போட்டு அடிச்சிருக்கோம் வேற மாதிரி கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அவர் 1 நம்ம 2 ஜெயிச்சிருக்கோம். பெரிய இவனாட்ட நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஸ்ட்டு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு டெசர்ட் ஈகிள், ரவிபர்ல ஆல்ரெடி இருந்துச்சு, ஏதோ பெரிய இது அது மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். பரவாயில்ல, பார்க்கலாம், இந்த மாதிரி தோப்போமாக ஜெயிக்கும். ஆல்ரெடி ப்ரமோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பான் டு ஃப்ளையோட 1v1 போட்டது வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று விஸ்வான் ஒருத்தன், அதாவது இந்த நெல்லை கேமிங் அவரோட கில்டில் இருக்கார், அவர் கூட 1v1 போட்ட ப்ரமோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரமோ என்ன சொல்ல, ப்ரமோ இனிமேல் தான் வருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடி தும்மல் தும்மல்னா உழுவோம். அவர் சுற்று போட்டுலாம் உட்காந்துருக்காரு, அதுக்கப்புறம் அவர் வேறு கொரோனா வச்சுருக்காரா, அதனால தெரியாது போல். அது என்னது ஸ்கைலர் போட்ட இதாகாது போல், சரி ஸ்கைலர் வச்சுருந்தா தான் இது குளோவல் போட்ட இதாகும், பிளட் ஏறும், அதனால் அவர் கொரோனா வச்சுருக்கனால ஏறல போல். ஸோ கொஞ்சம் வாய் ஸ்லிப் ஆகுது காலையிலே இது பண்ணுறதுனால. போடு வேறு லெவலில் டேப்பு வச்ச மாதிரி சரிங்களா, எமோட்டெலாம் நம்ம போடுவோம், ஹார்டின் எமோட்டை அந்த எமோட்டையும், ஏன்னா அவர் அடிச்சுக்கி இது போட்டேன்னு நம்ம என்ன பண்ணுறது, அதனால் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது கன்னு புல்லட்டு எல்லாமே எடுத்துகிட்ருப்போம் எடுத்துகிட்ருப்போம் அப்படின்ட்டு போட்டு ஒரு டேப்பெல்லாம் வைக்கிற மாதிரி சீன் விடுவான். அதெல்லாம் கண்டுக்கூடாது, கண்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சரி ஓடுவோம் ஓடுவோம் சொல்லி ஓடிக்கொண்டே இருப்போம், பார்க்கலாம் மேட்ச் இருக்குன்னு. நம்ம கூடிய சீக்கிரத்தில் யூடியூபர் கில்டு கூட சேர போகிறோம், அதோடய வீடியோ வேணுன்னா நான் ஷார்ட்ஸில் போடுறேன், அப்புறம் ஃபுல் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் போட்டு தாக்கு அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, அது வீட்டில் கைஸ் நான் இதில் போடணும் இல்லை, டேப்பெல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் போய் சீனெல்லாம் விடுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடாது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுவோம் ஓடுவோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஐயோ உழுவால் போட்டு ஏறுவோம், ஐயோ தூக்கு. இது வந்து டபுள் ரேஞ்சுங்களா, இப்போ வின்டர்லன்னாலே பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நான் இது என்ன நினச்சிருந்துறீங்களா, பயந்து ஓடுறாரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா வச்சாரு பார்க்கணும், ட்விஸ்ட்டு அது ட்விஸ்ட்டு இல்லை ட்விஸ்ட் அதில் வரமாட்டேன், பரவாயில்ல பார்த்தீங்கன்னா எப்படி குளோவால் போடுறாரு, சட்டு சட்டு சட்டுன்னு போடுறாரு. தனிக்கும் இவர் வந்து எத்தனை ஜிபி ரேம்னா 8 GB ரேமு, நம்ம வந்து அப்போ 4 GB ரேம் தான் வச்சுருந்தோம், அதாவது நம்ம 6 GB ரேம் போக்கோ M3 வாங்கியிருக்கோம்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக போகிறதுக்கு ரொம்ப சாரி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படிலாம் வச்சுருக்கேன்னா, நான் வேறு பைத்தியக்கிறப்பையும் இது மெட்டீரியல் வெஸ்ட் ஹெல்மெட் அப்டேட் பண்ணாமல் அப்படியே இருக்குன்னு இருந்தால் இப்போ தான் அப்டேட் பண்ணேன். இன்னொன்று அப்டேட் பண்ணாமல் இப்படியே போய் ஏறுவோம் பார்க்கணும். இப்போ பாருங்க மண்டையிலே செதற விடுவார். இப்போ தான் அப்டேட்டே பண்ணுறேன், எல்லாம் மறந்து மறந்து போது கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ரூம் கார்டு இருக்குது, சனிக்கிழமை சனிக்கிழமை தான் இனி ரூம் மேட்சே இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் ஓடுவோம் ஓடுவோம்னு சொல்லி பின்னாடி சுற்றி போய் அடிக்கலான்னு பார்த்தா ஒருவார் பாருங்க, சமாட்டி வேற லெவல். இது மாதிரி தான் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல எப்படிலாம் ஆடுறோமா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் டேப் அப்படின்னு நினச்சா அது பாடி சட்டை விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடுவோம் ஃபோர் தூக்குடா, ஆமாம் பாடியிலே விழுந்துச்சு. அவர் என்ன அழுத்தி பிடிக்கிறேன்னு நினைப்பார். இப்போ நம்ம வந்து அப்போ ஒன் பஞ்ச்மேன் வந்துருந்ததுன்னா அப்போ டேப் வச்சுருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கடைசியாக ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்ருப்பேன் பாங் டூ ஃப்ளை கூட, அவர் கூட நம்ம வந்து ஒன் பஞ்ச்மேன் வச்சு தான் விளாடுவோம். இப்போ டபுள் பேரில் விண்டர்லேண்ட்னால பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஷேரிங் விண்டர்லேண்டில் வச்சுருந்தோம், மாசாக எத்தா கேப்டனா அது மாதிரிலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே நிற்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை கைஸ், வீடியோ நல்லா ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ வால் போட்டு ஐஎம் மிஸ் டைப் பெரிய வேண்டாம், 18+ நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் கைஸ், அதனால் சரின்னு சொல்லிட்டு ப்ளூ வால் போட்டு நம்ம ஏற்றிட்டு போவோம் போவோம்னு சொல்லிட்டு ப்ளூ வால் போட்டு ஏறுவோம். ஏறிட்டு இப்போ பாருங்க டேப், அம்மா உழுக மாட்டேன், என்னடா இது போடு வேற மாதிரி. இப்போ பாடி ஷாட்லேயே விழுகுது. இப்போ பார்த்தீங்கன்னா M10 அவர் வச்சுருக்காரு, M10 வச்சு அழுத்தி பிடிக்கிறாரு, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம டபுள் பேரில் வச்சு மாற்றி அடிக்கிறதுக்குள்ளே அவன் M10 வச்சு 4 அடி அடிச்சு போயிடுவார். ஓகே கைஸ், இப்போ கம்பேரிசன் வீடியோ என்னால் சொல்லுங்கள் ஒன் பஞ்ச் மேனுக்கும் இது விண்டர்லேண்டுக்கும். இப்போ விண்டர் வருங்க M10 நான் உட்காந்தது தப்பாக போச்சு, அதனால தான் ஹெட்செட் அடிச்சிட்டாரு. இப்போ நான் நின்றுட்டு அடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு நல்ல அடி டமால்னு மண்டையில் அடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துட்டு அடித்தனால இப்படி பிரச்சனையாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 2 ஜெயிச்சிட்டாரு அவர், நம்ம 4 தான் ஜெயிச்சிருக்கோம், வெறும் 4 தான். இன்னொரு 3 மட்டும் ஜெயிச்சா நம்ம அடிச்சு தூக்கிட்டு போகலாம். ஆனால் என்னன்றது ஜெயிக்க முடியுமே தெரியலையே. சரி அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம வந்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா போனீங்களா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ணுற ஒவ்வொரு எப்படி சொல்கிறது டாப் அப் ஈவெண்ட் அது இது பண்ணணுன்னா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். என்ன அது வீடியோ போட வேண்டாம்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நீங்கள் சொன்னீங்கன்னா போடலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன போடலான்னா ரூம் மேட்ச்சு ஆடினது மட்டும் அப்படியே போடலாம், ஃபன்னி வீடியோஸ் அந்த மாதிரி எதாவது போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தீங்களா டேப் புழுகிறதுக்கு போச்சு, அப்புறம் போச்சு. ஓகே கத்தம், இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம 8 GB வச்சுருந்தோம்னா வேறு லெவல் அடிச்சிருக்கலாம். அவர் விவோ U20 வச்சுருந்தாரு, அதனால அவர் 8 GB இப்போ தான் பழகி இருக்காரு போல், என்னன்னு தெரில, நம்மகிட்ட ஒன்றும் சொல்லலை. பார்த்தீங்கன்னா டேப் உழுது அளவுக்குலாம் போச்சு, போடு ஐயோ கொரோனா போட்டுரு, அழுத்தி பிடிக்காதையா ஐயோ அழுத்தி பிடிச்சி தொலை ஸ்டாப்பில். என்ன பண்ணுற டசட்டீகில் போட்டு அழுத்துன்னு அழுத்துறாரு, சி டசட்டீகில் M10 MP5X போட்டு அழுத்துறாரு. அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட MP5X இல்லையா, ஸோ வாய் குளறது கை சாரி, வெறும் MP5 போட்டு அழுத்துறாரு. அழுத்திட்டு அப்புறம் டசட்டீகில் ஒரடி தம்முன்னு அடித்தாரு, செத்து போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுவோம் ஓடுவோம் பெரிய பொடுங்கேட்டாக போவேன், போய் சாவதான் போகிறோம் பாருங்க. அது எல்லாத்துக்குமே தெரியுமாச்சே கிருபா கேமிங் அப்படின்னா யாருன்னு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுவோம் ஓடுவோம் சொல்லி ஓடிக்கொண்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேப் பிளேஸ்க்காக நம்ம குளுவெல்லாம் போட்டு ரெடியாக நிற்போம். ஏதோ டேப் அடிக்கிற பெரியவன் ஆட்டாம், ஆனால் டேப் தான் அங்கே உழுகாதே, அது எனக்கு மட்டும் தானே தெரியும். பரவாயில்ல இதெல்லாம் கண்டுக்கூடாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டசட்டிகள் இல்லை, நம்மகிட்ட என்ன கண்டு இருக்குன்னு நினைக்கிறதில்லையே, டபுள் பேரில் டபுள் பேரில் இல்லை UMP போட்டு தூக்குவேன். இப்போ டபுள் பேரில் பக்கத்தில் ஏறினான்னு வைங்களேன், டபுள் பேரில் வச்சு ஒரே அழுத்து, அவர் அங்கேயே தான் நிற்பார், அந்த பில்லருக்கு பின்னாடியே தான் நிற்பார். இப்போ பாருங்க அடியை மட்டும் பாருங்க, அப்படிதான் சொன்னாங்க, வேறு வழி இல்லையே ஏச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டில் ஏறுவேன், யோ மாயா மண்டையை காமியாக அடிக்கிறேன் நானும் ரொம்ப பாவிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார், ஒரு குளோவால் போடுவார் 2 அடி அடிப்பார் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா செம்ம அடி, இப்போ பாருங்க குளோவால் போட்டாரா, இப்போ ஒன்றும் இல்லை M10 வச்சு ஒரு அழுத்து தான், டபுள் பேரில் வச்சு மண்டையிலே போடுவார். இப்போ இவரோட பார்த்தீங்கன்னா JK Rush OP போட்டிருக்காரு, இவரோட யூஐடி கீழே கமெண்ட் பாக்ஸில் தரேன்,
பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் எம்டன் எடுப்பாரா, ஏன் நம்ம எடுக்க முடியாதா, நம்ம எம்டன் எடுத்து அழுத்த முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு பெரிய இவன்கிட்ட போவாங்க கைஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், திரும்பி என்ன பைத்தியகர பையில் நிற்கிற, ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லுவேன். பையன் ஓட மாட்டாப்பில். அப்போ தான் பார்த்தா கேன்சல் ஆயிடுச்சு வீடியோ. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி எடுத்தோம். ஓபி கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூவல் போட்டு ஏறு ஓடு ஏறு 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 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடு மண்டையிலே டபக்கு டபக்குன்னு அழுத்துவான். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஐயோ எங்கட ஆளை காணுன்னு பார்த்தா அங்கே க்ளூவல் போட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறுவோம் என்ற இங்கேயே ஆளை காணும். க்ளூவல் மட்டும்தான் மறைஞ்சு மறைஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தா அங்கே பின்னாடி இருக்காரு. பின்னாடி இருந்தால் நம்ம கவர் எடுத்து அடி உழுது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, நான் ஒரு பைத்தியக்காரன், பெஸ்ட்டு அப்டேட் எப்போ பண்ணுறேன்னு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எம்10 மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த லாங் ரேஞ்சும் எடுக்கல. பையன் பக்கத்தில் ஏறட்டும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு விட்டேன். விட்டா என்ன நடக்குது, ஐயோ அது நீங்களே பாருங்களேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எம10 கையில் வச்சு தபக்கு தபக்குன்னு ஏறுறோம். ஏறிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அவர் வேறு நாளுக்கு நாலு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா அவர் லாங்கிலே தான் பார்க்குறாரு, ஏன்னா நம்ம எம10 தானே வச்சுருக்கோம், அதனால் அவர் ராங்கிலே பார்க்குறாரு. இந்த ஷார்ட்டில் வந்தோன்னா அழுத்திக்கிது போட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டாரு போல். அதுக்கப்புறம் நம்ம க்ளூவால் போட்டேன், என்னையா பண்ணுறேன் எமௌண்ட்லாம் போட்டிருக்கேன். நம்மகிட்ட டசட்டீகள் வேறு இல்லை, அதான் கடுப்பு. டசட்டீகள் இருந்துச்சுன்னா டேப் வச்சுருக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, டேப் வச்சாலும் ஏதாவது சொல்லலாம், அது ஒன்றும் இல்லை. ஓகே சி, இப்போ பார்த்தீங்கன்னா இவருங்க எமௌண்ட் ஜோனில் போய் போடுறாரு, எதுவும் லாங்கிலே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவால் போட்டு ஏறுவோம், பார்க்கணும். போடு போட்டு அழுத்து 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 அழுத்து. இப்போ பார்த்தீங்களா ஹெட்செட்டு எப்படி உழுகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது ஒன்றுமே உழுகலை. நீங்கள் அந்த ப்ரமோ கோட்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ஹெட்செட்டு உழுந்ததை. இப்போ ஜம்ப் பண்ணி வருவார் பார்க்கணும். போடு வேற மாதிரி டேப் ஃபுல் ரெட் வேற மாதிரி கைஸ். இந்த டேப்புக்காக நீங்கள் ஆளுக்கு ஒரு லைக்கை போடுறீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்றீங்க ஓபி கிருபா கேமிங்னு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு தான் மெயினே, இந்த வேற லெவல் டேப்பு. அது அஞ்சு தான் வந்திருக்கு, அதுவும் அது நாலு கஞ்சி தான் வந்திருக்கு, முட்டைக்கு கஞ்சி வந்தாலும் கூட சரிங்களா. சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள். கூடிய சீரில் முடிய போகுது வீடியோ, கூடிய சீரில் முடிஞ்சிடும். இன்னொரு நாலு நிமிஷம் என்னமோ தான் இருக்குது. ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய இவனாட்டெல்லாம் நிற்போம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ பிஎம் பேனே அவன் வேணு அப்படின்லாம் நிற்போம், அதெல்லாம் கண்டுக்கிட்டிங்கன்னா இது நடக்குமா. அதுக்கப்புறம் கிவ்அவே லைவெலாம் வருங்க, இந்த யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த இது கிடைக்கும். ஓகே சிப்படினா டாப் வைக்கலாம்னு சொல்லிட்டு டெசட்டிகளாக எடுத்துகிட்டு சீனா போட்டுட்டு வந்தா பை தலைவர் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் ஏறிட்டாரு. நாங்கள் நீங்கள் மட்டும்தான் ஏறுவீங்களா அப்படின்னு நினச்சிட்டு நாங்களே எம்எஸ்என் தூக்கலான்னு பார்த்தா டபுள் பேரில் கையில் வந்துச்சு. அது பைத்தியகார வேலையே அப்படின்ட்டு திரும்பி டபுள் பேரில் தூக்கிட்டு அழுத்துனா அவர் மேக தூக்கிட்டு வந்து அழுத்திட்டாரு. இப்போ சாமி எம்எஸ்என் தூக்கிட்டு வந்து அழுத்தி என்ன பிரச்சனையாக இருந்திருக்காதா. ஸோ இப்போ அஞ்சு கஞ்சி வந்தாச்சு காய்ஸ், இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மேட்ச் ஆடுறதுக்கு. போய் காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 0 1 2 அந்த செகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று விழுந்திருக்கும், அதுதான் அவரால் எதிர்பார்த்துருக்கவே முடியாது டேப்பு. அது மாதிரி நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போய் காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது கில்டில் சேரணுமோ அவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அவரோட கில்ட் நம்ம சேர்ந்துடலாம். பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு ஏறி ஏறு நேர்றோம். ஓகே காய்ச்சி, பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டை ஒரு ஒரு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ச்சி, நான் என்னையோட இது கடைசி வீடியோ அதாவது ஜேகேஆர்எஸ் கூட ஒன் வச்சு ஃபோன் போட்டு போடு டாப்பு வேற மாதிரி யாருக்கிட்ட திருவா கேமிங்கிட்டே வாங்க. அவரே நான் அவர் என்ன நினச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் தான் நிற்கிறோம், டசட்டிகளை ஆட தெரியாது. ஏன்னா இவ்வளோ டைம் நம்ம நாலு மேட்ச் இன்னும் ஆடவே இல்லை ஒழுங்கா டசட்டிகளை, அதனால் அப்படி நினச்சிட்டாரு போல். இப்போ பாருங்க அவன் வந்து கொரோனா போட்டு அதை போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்துவார், வேற மாதிரி இருக்கும், நினச்சி கூட பார்க்க முடியாது கைஸ். அந்த லெவலில் இருந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு க்ளூவால் போட்டு நான் ஒரு நான் தாண்டா போலுத்து அப்படி இப்படின்னு ஏறுவேன். அதெல்லாம் மட்டும் வேலைக்காகுமா அப்படின்னு சொல்லிட்டு கசட்டிகள் டேப் வைக்கிறதுக்கு அடிப்பேன், அடியே உழுகாது என்னையா அடியே உழுக மாட்டேன்னு பெய்கிற பையில அப்படின்ட்டு
போட்டு தூக்குவேன், அதுலேயும் அடி விழுகாது. அது டபுள் எம்டன் வேறு, டபுள் பேரில் வச்சுருந்தேன் போடு, எம்டன் போட்டு அழுத்துவேன் அப்பா அடி நின்ட்டே. இப்போ தான் வந்துச்சு, ஏன்னா கொரோனா போட்டு நின்ட்டார், அடிக்க முடியாதுன்னு நினச்சேன். சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.